தமிழ் கோயில் வர்றவங்க எல்லாருமே இந்த சர்ச்சுக்கு வரீங்களா? சர்ச்சோட வியூ பயங்கரமாட்டிருக்கு. ஹாய் மக்களே, நான் தான் உங்க சுபின். நம்ம இன்னும் எங்க போக போறோம்னா மண்டகாட்டுக்கு தான் போக போறோம். இப்போ வந்து நம்ம சின்ன மண்டகாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பஸ்ல தான் அங்கேருந்தே டிராவல் பண்ணிட்டு வந்தது. பஸ் எடுத்துருவா? வா, பஸ்ல யாரும் பேசிடலாம். வா வா வா, பேசிட்டே இருந்தாங்களா? பஸ் எடுக்கிறத போல இருந்தா அதான் ஓடி வந்துட்டோம். பஸ் ரன்னிங்ல ஏற கூடாது. நம்ம ஒரு விளையாட்டு சின்ன மண்டகாட்டுல இருந்து மண்டகாட்டுக்கு வந்தாச்சு. அங்க வச்சு செடி ஒழுங்கா இன்ட்ரோ கொடுக்க முடியல. பஸ் கிளம்பிட்டு பிறகு பஸ் விட்டுட்டு போயிடும். அதனாலதான் வந்துட்டோம். இனி இங்க வந்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் பாய் சொல்லுங்க, பாட்டி கேமரா பாய் சொல்லுங்க. இனி நம்ம உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுக்க போறோம். உள்ள வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வர வாடிய கேமரா பின்னாடி. இதுல நிறைய ஸ்பெஷல், நிறைய இடம் சுத்தி பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும். சரி வாங்க, ஒரே நிமிஷம், இப்ப போயிடும். நிறைய இருக்கும், நம்ம உள்ள போய் பாக்கலாம். பஸ்ஸுக்காரர் வெரைட்டி யாரு? இதான் மண்டகாட்டுக்கு போற என்ட்ரன்ஸ். இந்த வழியா தான் போயிட்டு இருக்கும். பயங்கர கூட்டம் மாட்டு இருக்கு. இது வந்து பரவாயில்ல, எல்லா இடத்துலயுமே ஃபுட்டு கொடுத்துட்டே இருப்பாவ. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுடலாம். என்ட்ரன்ஸ்லேயே இந்த வாட்டி குடிக்காவ. திருவிழாய் மட்டும் இந்த விளையாட்டு எல்லாரையுமே அனுப்பி விடுவாங்க. வண்டி எதுவுமே கோயில் பக்கத்தில் போகாது. பார்த்தீங்களா, இங்கே இவ்வளோ கூட்டம் மாட்டிருக்கு. அங்கே போக பயங்கர கூட்டம் மாட்டிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காவ. இங்கே மண்டகாட்டுக்கு வந்த டைமில் ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளை பார்த்து பேசுகிறாங்க. ஆமாண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்ல, நம்மளை நிறைய பேர் தெரிஞ்சிரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அப்படியா, தொடர்ந்து சப்போர்ட் தான் இருக்கேன். மண்டகாட்டு கோயில் வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்கு. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே லோக்கல் காலிடே தான் கொடுப்பாவே. எல்லாரும் கோயில் திருவிழாவை வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லீவ் எல்லாம் கொடுத்துருவாவ. நமக்கு வந்து அந்த பக்கமா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாவ, இங்கேயும் கொடுத்துட்டு இருக்காவ. எனி டைம் எல்லா இடத்துலயுமே சாப்பாடு கிடைக்கும். சாப்பாட்டுக்கு கவலையே கிடையாது, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மட்டும் பழைய காலத்து ஐஸ் பெட்டி இங்க பாருக்கு பாரு. இந்த ஐஸ் பெட்டி எல்லாம் மறந்தே போச்சு. 90s கிட்ஸ் ஐஸ் பெட்டி வாங்கியது பரவ வாங்கலாம். அப்புறம் இவன் நம்மள கொண்டு போடாத போல இருக்கு. திருவிழா பார்க்க கூட்டிட்டு யாருக்கு கொண்டு கொடுக்க? அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பாத்திர கடை பாவக்க பாய்க்கிறது கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. அடுத்து சின்ன சின்ன பொம்மை கடை இருக்கு. டெட்டி பியர், டெட்டி பியர். இப்பதான் கூட்டம் தொடங்குது. அங்க பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டோம் கூட்டம் அவ்வளவா இருக்காதுன்னு. இங்கதான் பயங்கர கூட்டம் மாட்டு இருக்கு. இந்த சைடு சுத்தி பார்த்தா ஃபுல்லா பண்ட கடை. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா ஃபுல்லா விளாட்டு சாதன கடை. முன்னால வரும்போது அழுதுட்டே நடப்போம், விளாட்டு சாதனம் வாங்கி தரதுக்கு. இப்போ உள்ள போயே பார்க்கதே மடியா இருக்கு. இங்க ஏன் டப்புன்னு கூட்டம் கொடுது? ஓ, குலுக்கி சர்பத்து கடை இருக்கு. வாங்கி தருவோம், வாங்கி தருவோம். லாஸ்ட் கடலு போ, கடல்ல போய் எள்ளு போல வெள்ளம் குடிச்சது வாங்கி விடுக்கல. அதுவும் உப்பு தண்ணி தான் வாங்கி விடுக்கல. கடல்ல இருந்து எள்ளு போல குவாரி விடுக்கல. நம்ம இப்ப மண்டகாடு கோயில் பக்கத்துல வந்துட்டோம். இப்ப எப்படியும் உள்ள போக முடியாது, பயங்கர கூட்டம் மாட்டிருக்கோம். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இதுல வந்தாங்களே நம்ம குரலை வச்சே கண்டுபிடிச்சவங்க. உங்க பேரு? இசக்கியம்மாள். இசக்கியம்மாள், ஒரு ஹாய் சொல்லுங்க கேமராக்கு. சரி, ஓகே, தேங்க்ஸ். நம்ம இப்ப கரெக்டா எந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இனி நம்ம கடற்கரைக்கு எல்லாம் போயிட்டு வந்துதான் இந்த வழியா வருவோம். நம்ம போகும்போது அந்த சைடு சுத்தி ராட் எல்லாம் ஏறிட்டு போலாம். சரியா, ராட் ஏற வரையா வா. நமக்கு இங்க பாத்தீங்களா பெரிய ஊத்தாம்பட்டி எல்லாம் இருக்கு. அண்ணா, அந்த ஊத்தாம்பட்டி எவ்வளவு? கித்னா பாய்
10 ரூபாய்க்கு பெரிய ஊத்தாம்பட்டி கிடைக்குது. மண்டைக்காடு வந்தா கண்டிப்பா எல்லாரும் ஊத்தாம்பட்டி வாங்கிடுங்க. நமக்கு வேண்டாம் வேண்டாம் பொட்டி போங்க போ. நம்ம வந்து ராட்டு ஏற இடத்துக்காக இப்ப போயிட்டு இருக்கோம். அப்படியே சுத்தி தான் நம்ம கடற்கரை போவோம். பெரிய பெரிய ராட்டெல்லாம் இருக்கு. இந்த ராட்டை தான் போய் பார்க்க போறோம். பார்த்து ஒரு பெரிய ராட்டில் இன்னும் ஆள் ஏத்தல போல. நம்ம அந்த அண்ணன்ட்ட போய் கேட்டு பார்க்கணும். இங்கே வந்து லேடிஸ் உள்ள பேகு கடை இருக்கு. அதுக்கப்புறமாட்டு டேட்டு குத்திய கடை இருக்கு. ஜென்ஸுக்கு நீங்கள் டேட்டு குத்துக்க போங்க. அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ் ஸ்பெஷல் கரும்பு ஜூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பைய மாதிரி உள்ள இந்த மாலை கடை அதெல்லாம் இருக்கு. குலுக்கி சர்பத், பானிபூரி இதில் ஏற்றுவலை நம்மளை எல்லாரையும் இந்த சின்ன பிள்ளைய யாரையும் எதுலையாவது ஏற்றி விட்டுறானா. இங்கே பலூன் எல்லாம் இருக்கு. பலூன்ல எல்லாம் ஏற்றி விட்டுறாளா. ஊத்தாம்பட்டி போங்க, ஊத்தாம்பட்டி வாங்க. ஆ தேங்க்ஸ் அண்ணா. பேப்பர்ல இல்லை, யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ வரும். என்ன இது கேம் எப்படி? 30 ரூபாய்க்கு 6 பந்துகள் கொடுப்பாவ. வெள்ளை கோட்டில் வைத்து பந்தை உருட்டவும். 6 பந்துகள் கூட்டி வரும் எல்லா நபர்களுக்கும் நிச்சய பரிசு. 6 பந்துகளும் கூட்டி வரும் எல்லா நபர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. காலி கிடையாது. நபர்களுக்குமா? சரி சரி, நபர்களுக்கு. கொஞ்சம் தமிழ் தப்பா படிச்சுட்டேன், மன்னிச்சிருக்கா. ஒரு பொருள் மட்டும். ஆனா எவ்வளவு ரூபா அமௌண்ட்? எவ்வளவு? 30 ரூபா. என்ன பிரைஸ் சில்வர் தட்டு நமக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அண்ணனின் தன்னம்பிக்கையை பாராட்டி ஒரு சோப்புடப்பா. நம்ம ஆஞ்சோ லீடர்ஸ் விளையாடி ஒரு அழகான சில்வர் தட்டு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அண்ணா இதுல விளாட எங்களை அலோ பண்ணுவீங்களா? அண்ணா பண்ணுவீங்களா? இதான் விளையாடி அது ஜாலியா. சின்ன பிள்ளை நாங்களும் சின்ன பிள்ளையதான். அப்ப இதுக்கும் வாய்ப்பு இல்ல. சரி அடுத்தது பாப்போம். பாருங்க நம்ம வந்து அடுத்ததாட்டு இந்த இது என்னது? மயில் ராட்டா. இந்த ராட்ல தான் ஏற போறோம். மயில் ராட்டு, மயில் ராட்டு. 60 ரூபா டிக்கெட்டு. 5 பேரு போக போறோம். நம்ம கேமரா மேன் இங்க இருந்து வீடியோ எடுக்க போறாரு. பிடிக்கிறாங்க.
அடுத்ததாட்டு இந்த பெரிய ராட்டு யாரு எதுக்கு இந்த ரெண்டு சிங்க குட்டிகளும் தான் போகுது குழந்தைய ரெண்டும் போகுது எப்படி வருது வேணும் பார்ப்போம் சரியா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா எடுத்துட்டு வா கேமரா கீழே போட்டுறாத மக்களே நம்ம எழிலும் மண்டகாடு சுத்தி பார்க்க வந்துருக்கோம் அதான் ஒரு காய்ச்சலுங்க அடுத்து இவரோட மக்கா இந்த ராட்டு யாருன்னு இல்லை எப்படி இருந்த அனுபவம் இது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல நாங்கள் ஒரு ராட்டினத்தில் ஏறணும் அதே மாதிரி தான் இருந்துச்சு மேலே போகும்போது நமக்கு அவ்வளோ பெருசாக இல்லை ஆனால் கீழே இறங்கும்போது அப்படி இந்த ஹார்ட் இருக்கு தெரியுமா ஹார்ட் வாய் வழியாக வெளியே வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஸோ நம்ம நம்ம அண்ணன் கேட்டோம் நம்ம அண்ணன் தான் சூப்பராக இருந்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா அதுக்காக சொரடம் ஒன்றும் கிடையாது அதனால ஒன்றும் தெரியாது நல்ல வேலை அவன் சொன்னா ஹார்ட் வாய் வழியா வந்துருக்கணும் நான் பேர் தான் வாய் வழியா கையில எடுத்துருப்பேன் இன்னைக்கு அவருக்கு வாய் வழியா ஹார்ட் வந்துருக்காது ரெண்டு அளவு வந்துருக்கும் சரிமா இங்க குளிக்க சர்பத்திருக்க அதான் குடிக்க போறேன் இந்த அந்த மாதிரி எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணுவாங்க ராட்ல இருந்து பார்த்துட்டே வந்துதான் இங்க வந்து குடிக்க வந்திருக்கோம் ஆனா ரெடி யூடியூப்ல மக்காலே விளாக்ஸ் சேனல்ல பாத்திருப்பிய காய் சொல்லுங்க கேமரா இஞ்சி எல்லாம் போட்டு அப்படி ஒரு காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கு அண்ணா உங்க பேரு கௌதம் எந்த ஊரு நாகர்கோயிலா வேற லெவல்ல பயங்கரமா பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வந்து ஒரு விளையாட்டு அந்த ராட்டிருக்க இடத்தை எல்லாம் தாண்டி வெளியே வந்துட்டோம் இனி நம்ம வந்து கடற்கரைக்கு போற வழிக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம் ஐயோ ரோடு கீழே விழுந்துடும் வாங்க இனி நேரா பார்த்தே நடப்போம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா கேமரா ஒரு காய் சொல்லுங்க இங்கே மண்டைக்காட்டுக்கு வர முடியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல்லே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தது என்னன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாம் மண்டைக்காட்டை மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை விட எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேயா ஓகே அதுக்கப்புறமாட்டி இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா மண்டைக்காட்டு வரவங்க இந்த கடற்கரைக்கு வந்துட்டு அங்க ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்கு அங்க எல்லாருமே போவ அடுத்து நம்ம முன்னாடி பஞ்சு மிட்டாய் போகுது வாங்கி கேட்டா அடிச்சு போடுவாங்க சமையல் இல்லாண்டா சமையல் ஏற்கனவே நிறைய பண்ணி வச்சிருக்கோம் உங்க பேரு
ஹாய் சொல்லுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல? சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா? ஃபேஸ்புக்ல நம்ம நல்ல ரீச். தேங்க்ஸ் அண்ணா, தொடர்ந்து சப்போர்ட் தாருங்க. நம்ம இப்ப கிட்டத்தட்ட கடற்கரைக்கு பக்கத்துல வந்துட்டோம். எப்படியும் முன்னகெல்லாம் கடற்கரையை உள்ள விட மாட்டாவ. நம்ம போய் கால் நினைச்சிட்டு உடனே வர வேண்டியதாட்டுதான் இருக்கும். கூட்டத்தை பார்த்தேடா, அங்கே இருக்கு போட்டு போகுது. என்ன சொல்ற பாருங்க, எதுலயே நினைப்பாவா? கூட்டத்துல எல்லாரும் நினைப்பாவா பைத்தியங்க கொஞ்சம் உளறிட்டே போகுதுன்னு நினைப்பாவா? அதெல்லாம் கட்டுக்காதீங்க. பாத்தீங்களா, அலௌன்ஸ் பண்ணாச்சு. கால் நினைச்சிட்டு உடனே வெளியே வந்துடணும். பாத்தீங்களா, அல்ல பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கும். போனுமா, கால் நினைச்சிடமா நீங்க? சரி, இங்க பாத்தீங்களா பயங்கர கூட்டமா தான் இருக்கு. நம்ம அப்படியே அடுத்த பக்கம் ஒரு கிறிஸ்டின் கோயில் அங்க பாருங்க, அந்த கோபுரம் தான், அங்க போலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு வழியாட்ட அங்கே கடற்கரையிலேருந்து நடந்து இங்கே சர்ச்சு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே மண்டகாட்டில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா, மண்டகாட்டு அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த சர்ச்சுக்கு வருவாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பெரிய கோயில் திருவிழாக்கு எல்லாத்துக்குமே இந்த மத பாகுபாடு இன்றி எல்லாருமே வருவாங்க. நம்ம இனி இந்த சர்ச்சுக்கு உள்ளாடி போய் பார்க்கலாம், வாங்க. இந்த சர்ச் வந்து முன்னால் வேலை நடந்துட்டு இருந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காவோ. உள்ளே நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன், வியூ எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. நம்ம உள்ளே போய் ஒரு வாட்டி கவர் பண்ணுவோம். உள்ளே போண்டா. பாத்தீங்களா, சர்ச்சோட வியூ பயங்கரமாட்டு இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசுறது மேல வரையும் எக்கோ அடிக்குது குமார். பாத்தியா செம்மையா இருக்கு. உள்ள பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், யாதேசம் மண்டைக்காடு அந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. இதுதான் இங்க உள்ள வேற லெவல் சிறப்பு. 49,000 கடலோட பயிரோ. நம்ம கடற்கரையில இருந்து கிளம்பி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பயங்கர கூட்டம் மாட்டு இருக்கு. மதியம் வர வர நல்லா கூட்டம் வந்துட்டே இருக்கு. இப்ப வந்து கடற்கரையில இருந்து நடந்து அப்படி சுத்தி கோயில் பக்கத்துல வந்துட்டோம். மண்டகாட்டுக்கு உள்ள ஃபுல்லாக எல்லா இடமே சுற்றிட்டு முடிவாருக்கு வந்துட்டோம்.
ரொம்ப வீடியோ லெந்தா போயிட்டு இருக்கோம். இன்னும் எடுத்தா இங்க ஸ்பெஷல் நம்ம தேன்கோலில் எல்லாமே எடுத்திருக்கோம். நிறைய பேர் மண்டகாடு எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி இருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போர் அடிக்காது, பண்ணுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால மண்டகாடு வந்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே டைம் பாஸ் ஆதான் இருக்கும். சாயங்காலம் தான் நல்லா கூட்டம் வரும். தாத்தா வேற லெவல். சாயங்காலம் தான் நல்லா கூட்டம் வரும். இந்த வெயில் தாழ்ற டைமுக்கு தான் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் போர் அடிச்சிருந்தாலும் யாரும் ராட்டில் யாருகிறார், அதுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. போவோம் மாறுங்க. நம்ம வீடியோ முடிக்கிற டைம் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபரை வந்திருக்காவா? அண்ணனோட பேரு கண்ணன். கண்ணன் ஊரு இரணியல்கோடம். நம்ம சமையல் வீடியோ எல்லாம் அண்ணன் நிறைய பார்த்துருக்காங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, தொடர்ந்து சப்போர்ட் தாருங்க. ஓகே தேங்க்ஸ் அண்ணா. பா